ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொடி தாங்க அரைக்க போகிறோம். இட்லி பொடி. அது என்ன பொடி அப்படின்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடி தாங்க அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அளவுகளை நான் அப்புறம் சொல்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன், ட்ரை கடாயாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல, நம்ம சும்மா தான் வறுக்க போகிறோம். இப்போ மிளகாய் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது காரம் இருக்காது, உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் கார மிளகாவை சேர்த்துக்கோங்க, இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் வந்து நல்லா வறுபடணுங்க, நல்லா வறுபடட்டும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், நல்லா அங்கங்கே கருப்பாக இருக்குது பாருங்கள், ஒரு நெடி ஸ்மெல்லும் அடிக்கும் பாருங்கள். இது அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதே கடையை தான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் வந்து நல்லா எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பூண்டுக்கு அதிகமாகவே எடுத்திருக்கேங்க. எங்களுக்கு வந்து பூண்டோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. இது பூண்டும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், அங்கங்கே கருப்பாக இருக்குது பாருங்கள், அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம அதே பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னா, எள்ளு தாங்க வறுக்க போகிறோம். எள்ளு பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ உளுந்துக்கு ஒரு 50 கிராம் வந்து சரியான அளவு, நீங்கள் அந்த அளவுக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. எள்ளும் நல்லா வறுபடணுங்க, நல்லா வறுபடட்டும். வறுபடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ எள்ளு வந்து வெடிக்குங்க, படபடபடபடன்னு சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொட்டியாச்சு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லாட்டை தாங்க சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து வறுத்த மல்லாட்டை தான் நான் வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்தேன், அதனால் வந்து சவுத்து போயிருக்கும். அதனால் நீங்கள் திரும்பவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அதை நல்லா வறுபடட்டுங்க. மல்லாட்டை எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகு தாங்க சேர்க்க போகிறோம். மிளகு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய டீஸ்பூனால் 1 எடுத்திருக்கேங்க. மிளகோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது மிளகு அதிகமாக எடுத்துக்கிட்டால். அதனால் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூனால். அதுவும் நல்லா வறுபடணுங்க, அதோ வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க, சேம் டீஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பாருங்கள். சீரகம் இதுவும் நல்லா வறுபடணுங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வெடிக்கிற சவுண்டு மாதிரி கேட்கும், அந்த ஸ்டேஜில் நல்லா வாசனை அடிக்கும். அப்போது வந்து நம்ம இதை இறக்கிடலாம், வேறு ஒரு பாத்திரத்தில் இறக்கிக்கலாம் பாருங்கள். நல்லாவே வறுபட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருங்காயத்தை தாங்க வறுக்க போகிறோம். நான் 1 துண்டு நான் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு அது போதுமானது. இதோ பாருங்கள், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பொடி பவுடர் பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் பவுடர் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம்னா கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும் அப்படின்றதால நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுவும் வறுபட்டுருச்சு, இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு உளுந்து தாங்க நான் எடுத்திருக்கேன். எவ்வளோனா 1/4 கிலோ அளவு கரெக்டாக சரியான அளவு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபடணுங்க, நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ உளுந்து வந்து நல்லா செவுந்து வரும் பாருங்க, நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இறக்கி கொட்டிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை தாங்க சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்குங்க, 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் நிழல்லே காய போட்டுக்கிட்டேன். ஏன்னா வீட்டு உள்ளே நான் காய வச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 நாள் நல்லா காஞ்சுதுங்க. அந்த ஸ்டேஜில் தான் இதை எடுத்து நான் இப்போ வந்து பொடி அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி. இதையும் நல்லா நான் வானல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாகவே இருக்குங்க. இதை நம்ம வந்து கிடைக்கிறப்ப மட்டும்தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை நம்ம வந்து குழம்பு வச்சோ இல்லை பொரியல் செஞ்சோ நம்ம சாப்பிட முடியும். இதை வந்து நிழலில் உலர்த்தி நம்ம வந்து அதை நம்ம பொடி செஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நாளும் வரும், நம்மளுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள். மிளகாய், பூண்டு, எள்ளு, உளுந்து, சீரகம், பெருங்காயம், மிளகு, மல்லாட்டை, அடுத்தது முருங்கைக்கீரை. இதெல்லாம் வந்து நல்லா சூடு ஆறணுங்க. நல்லா சூடு ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். நான் அதை அள்ளும் போதே நம்மளுக்கு வந்து சல சல சலன்னு சத்தம் கேட்குது, நல்ல முற முறன்னு இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்சா பொடி செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைக்கணுங்க. நான் வந்து அதிகமாக இருக்குது, நான் பாதி பாதியாக தான் அரைக்க போகிறேன். முழுசாக அரைச்சா நம்மளுக்கு அரையாது. ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இது பாதி தாங்க ஜாரில் கொஞ்சம் அப்படியே இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி. இந்த இட்லி பொடி அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனை சூப்பராக அடிச்சுதுங்க. ரொம்ப அப்போவே சாப்பிடணும் போல் தோணுச்சு, அவ்வளோ ஒரு வாசனை அடிச்சுது. இந்த இட்லி பொடி பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.